1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நம்ம மட்டும்தான் இருக்கோம், பொண்ணு வீட்ல இருந்து ஒருத்தரையும் காணோம், பொண்ணுங்களையும் காணோம், அவங்க அப்பாவையும் காணோம். அதானே ஏதாவது பிரச்சனையா விக்ரம்? நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, வந்துட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சீக்கிரம் போனை போட்டு வர சொல்லு அவங்கள. மச்சா! என்ன மச்சா? சுனாமி வருது மச்சா. சுனாமியா? என்ன உளர்ற? ஆமா மச்சா, சுனாமி, நிலநடுக்கம், பூகம்பம், புயலும் எல்லாமே ஒட்டு கட்டி ஒன்னா வருது மச்சா. தெளிவா சொல்லியா? ஐயோ மச்சா, பெரியாச்சி வந்துட்டு இருக்காங்க. பெரியாச்சியா? பெரியாச்சி வர டென்ஷன் ஆயிடுவாங்களே, வாசல்ல யாருமே இல்ல. போ போய் உங்க அம்மா கூட்டு வா சீக்கிரம். சரிப்பா. வாங்க வாங்க வாங்க. அம்மா. வெத்தலம்மா. இரு, வர்றவங்களை நாக்க பிடிக்கிற மாதிரி நாலு வார்த்தை பேசிவிட்டு அப்புறம் போட்டுக்கிறேன். வாங்க பெரியாச்சி. வணக்கம். வணக்கம். என்ன வாங்க பெரியாச்சி, இப்பதான் நான் கண்ணுக்கு தெரியறேனா? வீட்டுக்கு பெரிய மனுஷியாச்சே, அவளை வண்டி கிண்டி வச்சு கூட்டிட்டு வருவோம்னு இல்லாம வந்து பார்த்ததும் அப்படியே கூழ கும்பிடு போடுற. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஆச்சி, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா? ஊம கோட்ட மாதிரி இருந்துகிட்டு ஓம் பௌசலா என்கிட்ட காட்டாத, ஆஞ்சு போடுவேன் ஆஞ்சு. பெரியவங்க வந்தா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு உன்ன பெத்தவ சொல்லி கொடுக்கல உனக்கு? இல்ல, அவங்களுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் வாங்க. இதெல்லாம் இப்ப வேணாம், ஒன்னொருத்தி சொல்லி சொல்லி கேட்டு வாங்குறதா இருக்கு. ஏண்டா சிவா, இதான் நீ பெரியாச்சிக்கு கொடுக்கற மரியாதையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆச்சி, ஒரே நேரத்துல ரெண்டு கல்யாணம் நடக்குது இல்லையா, அந்த டென்ஷன் தான். ஏன்டா, கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சானே இவன். அதெல்லாம் செஞ்சிட்டாச்சி. இந்த பாரு, தங்கச்சல மாதிரி ரெண்டு நிக்குதுங்க. இதுங்கள விட்டுட்டு எதுக்கு அசல்ல பொண்ணு எடுத்த? அப்படி சொல்லுங்க ஆச்சி. சொல்றேன் ஆச்சி, வாங்க முதல்ல உள்ள போய் பேசுவோம். வாங்கத்த போலாம். என்னடா ஒத்தையும் சத்தையுமா விழறானுங்க இவனுங்களை கட்டிக்க போறவளுங்க? எங்க பொண்ணு விட்டாளுங்க இன்னும் வரலாச்சு, இப்ப வந்துருவாங்க. என்னடா இது கூத்தா இருக்கு? பொண்ணு வீட்டுக்காரங்க தானே முன்னாடி வந்து நம்மள எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடணும், இங்க எல்லாம் தலைகீழா நடக்குது. கேக்கறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிட்டாங்க போல. நல்ல கேளுங்க ஆச்சி, இங்க இந்து கூத்து தான் நடக்குது. நாம தான் பொண்ணு வீட்டு ஆளுங்க மாதிரி எல்லாத்துக்கும் பயந்து பயந்து பம்மிட்டு இருக்கோம். அவங்க திமிரல அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. கேட்க வேண்டிய அண்ணனும் கேட்க மாட்டேங்கிறாரு, அண்ணியும் மருமக பேச்சே கதின்னு மயங்கி கிடக்குறாங்க. நாங்க ஏதாவது சொன்னா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றோம்னு சொல்லி எங்களை தான் திட்டுறாங்க ஆச்சி. மாப்பிள்ளை வீடுன்னு கொஞ்சமாச்சும் மரியாதை வேண்டாம்? இம்புட்டு நடக்குதா? அதான் நான் வந்துட்டேன்ல, என்ன நடக்குது நான் பாக்குறேன். ஹலோ. வந்துட்டீங்களா? ஓகே அப்பா, வந்துட்டாங்களா பொண்ணு வீட்டுக்காரங்க? ஆச்சி, இதோ பொண்ணு வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களா? நீங்க உட்காருங்க ஆச்சி, நாங்க இத வந்துறோம். வந்துட்டாளுங்களா? சிவி சிங்காரிச்சிட்டு வராளுங்க போல.
பாக்குறேன் என் பேரனுங்களுக்கு அவளுங்க ஏத்தவளுங்களா இல்லையான்னு. என் மருமகளுங்க தங்க செல மாதிரி இருக்காளுங்க. ஆமாமா, அண்ணிய ரெண்டு பேரும் செம்ம அழகா இருக்காங்க. ஏதோ தீர வாசனை வருது. சும்மா பேசிட்டு இருக்காம போய் ஆரத்தி ரெடி பண்ணு. மருமகளுங்களை உள்ள சீக்கிரம் கூப்பிடணும்னு அக்கறை. நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன திட்டம் போட்டு வட்டம் போட்டாலும் கடைசியில இதுதான் நடக்க போது எனக்கு தெரியும். என்னாச்சு? தாய் இல்லாத பொண்ணுங்க நாங்க, உங்களை எங்க அம்மா மாதிரி பார்த்துட்டோம். அதனால நீங்களே எங்களுக்கு ஆர்த்தி எடுத்தா நல்லா இருக்குமா சொல்லுங்க. மாமியார் மாதிரி யாராச்சும் எடுக்கணும், அதுதானே சரி? புதுசா பீடிக்க போடுறா? ஆமா, இல்ல இந்த வீட்டுல உங்களை பார்த்தா மாமியார் ஃபீல் வரமாட்டேங்குது. அமுதா மாவியும் தனம் மாவியும் பார்த்தாதான் மாமியார பாக்குற மாதிரியே இருக்கு. அவங்க ஆரத்தி எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்படி வரியா? ரைட். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.